डियर स्टूडेंट्स इन एक्सप्लेन पड़पे परीक्ष एक्साम अक्टोबर 2020 वर्द अक्टोबर एक्साम वह पोर्शन वो ना वीडियो वो एक्सप्लेन पड़पे अर्शन मटी ना रिविजन पड़ा एक्साम टापिक नहीं रीड पड़नों एक्साम ना क्लीन एक्सप्लेन पड़े नहीं वीडियो पाकोद कई उ परीक्ष कई वेको सो दट ना और टापिक एक्सप्लेन पड़े नहीं मार्क पड़िटे वरला ईसिया कंफ्यूशन वराद ओकेवा फर्स्ट टापिक अब सी द पिक्चर अंड राइट इट्स नेम सो इत बुक पेज नंबर उक्सटी फोर अंड सिक्सटी फाइव ओकेवा परीक्षा एक्साम अब 50% पोर्शन अक्टोबर एक्साम सो अंदाला फुल नेम द पिक्चर्स नहीं पड़ी के आक्चुअली सी द पिक्चर अंड राइट इट्स नेम உங்களுக்கு எக்ஸாம்ல பிக்சர் கொடுத்துருவாங்க ஸோ அந்த பிக்சர்ஸ்க்கான நேமை நீங்கள் ஹிந்தியில் எழுதணும் ஓகேவா ஸோ அது பேஜ் நம்பர் உங்களுக்கு 64 இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பேஜ் நம்பர் 64 எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாத்தியிலேருந்து உங்களுக்கு பயிர் வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதிலேருந்து ஹாத்தியிலேருந்து பயிர் வரைக்கும் நீங்கள் ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஓகேவா ஸோ இப்போ நான் அந்த புக்கில் காமிக்கிறேன் सो इंगे पारुंगे इदुदान नवीन हिंदी परीक्षले प्रश्नोत्तर भंडार ओके सो इंगे बुक्ले फर्स्ट रोम लेटर कुडुत्तिरुक्कांगे पारुंगे अदु पेज नंबर एन्न अप्पडिना 64 ओकेवा सो अदुले सी द पिक्चर अंड राइट इट्स नेम सो इदुले एन्न सोल्लिरुंदांगा हाथीले इरुंदु सोल्लिरुंदांगले हाथी अंद वर्डले इरुंदु उंगलुक्कु सो 65 पेजले இந்த பயிர் வரைக்கும் படிச்சா போதும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில் ஸோ இந்த இதிலருந்து நீங்கள் இது ஃபுல்லாக எதுவுமே நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் ஸோ அப் டு திஸ் நீங்கள் ரீட் பண்ணால் போதும் ஓகேவா ஸோ இந்த நேம் த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் இதை ரீட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஒரு எதுவும் ப்ரொனவுன்சேஷனும் நான் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ப்ரொனவுன்சேஷன் வீடியோஸாக போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸை வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சீ த பிக்சர் அண்ட் ஆன்சர் தி க்வெஷன் ஸோ பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு ஒரு க்வெஷனும் கொடுத்துருவாங்க ஸோ அந்த க்வெஷனுக்கு அந்த பிக்சர்ஸை ரிலேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதணும் ஓகேவா ஸோ அதில் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 to 16 ரீட் பண்ணால் போதும் ஆனால் புக்கில் வந்து உங்களுக்கு 32 இருக்கும் ஸோ 50% தான் இந்த எக்ஸாமுக்கு போர்ஷன் அப்படின்றதுனால அதை ஹாஃபாக டிவைட் பண்ணி உங்களுக்கு 1 to 16 நீங்கள் ரீட் பண்ணால் போதும்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னன்றதை இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் சி ஸ்டூடெண்ட்ஸ் சீ த பிக்சர் அண்ட் ஆன்சர் த க்வெஷ்சன் ஸோ எக்ஸாமில் எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க ஸோ இந்த பிக்சர்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்வெஷ்சனும் கேட்பாங்க ஸோ இந்த க்வெஷ்சனுக்கு இந்த பிக்சர்ஸை கம்பேர் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா ஹாத்தி கைசா ஜானவர் ஹை அதாவது யானை எப்படிப்பட்ட விலங்கு கைசா அப்படின்னாலே ஹவ் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும் ஹாத்தி இது பார்க்கும்போது எப்படி தெரியுது பெருசாக இருக்கு இல்லையா ஸோ அப்போது ஹாத்தி படா ஜானவர் ஹை அப்படின்னு ஆன்சர் எழுதணும் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வரப்போகிறது ஓகேவா ஸோ இது எத்தனை படிக்கணும்னா 1 to 16 படிக்க சொல்லியிருக்காங்க ஸோ 1 ஸோ இப்போ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் நம்பர் 66 இருக்கும் இது உங்களுக்கு பேஜ் நம்பர் தெரியாதவங்க 66 எடுத்துக்கோங்க ஸோ 14 ஸோ நெக்ஸ்ட் பேஜ் 67 வரைக்கும் எதில் வரைக்கும் படிக்கணும் நீங்கள் பாணி கைசி பஹத்தாஹே ஸோ தண்ணீர் எப்படி ஓடுகிறது அப்படின்னு கேட்குறது பஹத்தா அப்படின்னா ஃப்ளோயிங் கைசினா ஹவ் அப்போ பாணி தீரே தீரே பஹத்தாஹை ஸ்லோலி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த க்வெஸ்சன் வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு போர்ஷன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸோ ரிமைனிங் எதுவுமே நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டாம் அப் டு 16 உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்துடும் ஸோ பிக்சர்ஸ் பார்க்குறீங்க அண்ட் தென் ஆன்சர் எழுதுறீங்க ஸோ இது செகண்ட் ரோமன் லெட்டர் நெக்ஸ்ட் டாபிக் தேர்ட் ஒன் என்ன கேட்பாங்க அப்படின்னா சீ த பிக்சர் அண்ட் ரைட் 2 sentences அபவுட் இட் அதாவது மேலே செகண்ட் ஒன் என்ன சொன்னாங்க பிக்சர்ஸை பார்த்துட்டு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க அது 1 ஒன் வேர்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்ட் ஒன் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான் பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க பட் அதில் க்வெஸ்சன்ஸ் எதுவுமே இருக்காது நீங்கள் அந்த பிக்சரை ரிலேட் பண்ணி ஒரு 2 வந்து நீங்கள் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் கேட் கொடுத்துட்டாங்க கேட்டும் பாயும் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அந்த கேட் பாய் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத எனி 2 நீங்கள் வந்து எழுதணும் ஸோ இது புக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி 10 இருக்கும் ஓகே டோட்டலாகவே 10 தான் இருக்கும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 வந்து தரவு பண்ணால் போதும் எக்ஸாமுக்கு ஸோ இங்கே பாருங்கள் தேர்ட் ஒன்
see the picture and write two sentences about it. Same inga parunga pakkathula pictures kuduthirukanga or cat or boy kuduthirukanga. So first vandu boy pathi solranga, next cat pathi solranga. Neenga eppadi venala idu ungalku sentences nama vandu form pannikalam. So ipo first for example letka, ipo inda boy solranga letka billi ko dekhta hai. So inda boy enna pandran, pooneyai paarkiran. देखता ता ये वर्द अब बॉय कुरिक्यों मैस्कुलिन उंगलुक्कु ग्रामेटिकला पाक्कुम्बोधु देखता अब वरणुम बिल्ली लटके को देखती है कैट एन्न पण्णुदु अंद पय्यनै पार्क्किरदु इंद बिल्लिये इंद इडत्तुल ओरु गर्ला अस्यूम पण्णिरुक्कांगा सो देखती ओकेवा गर्ला इरुक्कुम्बोधु देखती अब तीन्र सौंड वरुम उंगलुक्कु सो अदुदान एत्तना कुडुत्तिरुक्कांगा 1 2 3 4 5 वरैक्कुम नींग रीड पण्णा போதும் ஓகேவா சோ அத நல்லா தரோ பண்ணிக்கோங்க எக்ஸாம்க்கு சோ தனியாவும் நான் वीडियोस போட்டுருக்கேன் நான் இதலயே உங்களுக்கு இப்ப एक्सप्लेन பண்ணிடுறேன் நீங்க அப்படியே மீனிங் எழுதிக்கோங்க உங்க புக்லயே மீனிங் எழுதிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்திருக்காங்க கேட்டும் பாய் கொடுத்துட்டாங்கலையா அப்போ லட்கா பில்லி கோ லட்கானா பாய் பில்லினா கேட் கோனா அந்த பூனையை ஃபார் அப்படினு சொல்றது தேக்தா அப்படினா பார்க்கிறது அதாவது அந்த பாய் வந்து பூனையை பார்க்கிறான் ஓகேவா நெக்ஸ்ட் லைன் சொல்றாங்க பில்லிய பத்தினா 2 சென்டென்ஸ் கேக்குறாங்களே நீங்க ரெண்டு சென்டென்ஸ் கம்பல்சரி எழுதணும் நெக்ஸ்ட் என்னது பில்லி அந்த பூனை லட்கே கோ அந்த பையனை தேக்தி ஹை பார்க்கிறது ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க ஒரே ஒரு பாய் கொடுத்திருக்காங்க அந்த பேக் வந்து ஹேங் பண்ணிருக்க மாதிரி கையில பின்னாடி வந்து ஒரு பேக் மாட்டி இருக்கான் இல்லையா சோ இப்போ இத பேஸ் பண்ணி என்ன சென்டென்ஸ் எழுதலாம் ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஒரு பேரை கொடுக்கணும் நீங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க நரேன் 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 அப்படினா அவனுடைய பெயர் அது நேம் படா படா படானா பெரிய ல இட்கா லட்கா ஹை நரேன் படா லட்கா ஹை நரேன் பெரிய பையன் பெரியவன் அப்படினு சொல்றாங்க வஹ வஹ அப்படினா ஹி அவன் அப்படினு சொல்லலாம் இங்கிலீஷ்ல ஹி वह कॉलेज कॉलेज में पढ़ता पढ़ता है वह कॉलेज में पढ़ता है अवन कॉलेज படிக்கிறான் அதாவது அவன் கல்லூரியில் படிக்கிறான் அப்படினு சொல்லிருக்காங்க பட்டா வந்திருக்கு பாருங்க பாய் இல்லையா அப்ப தா வரும் ஓகேவா சோ he is studying in the college சோ நெக்ஸ்ட் பாருங்க ஒரு girl கொடுத்திருக்காங்க அந்த கேர்ளும் வந்து ஒரு புக் வச்சிருக்க மாதிரி இருக்கு இல்லையா டேபிள் மேல புக் வச்சிருக்காங்க அதாவது படிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க சோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா சோ என்ன நேம் கொடுத்திருக்காங்க லலிதா லலிதா நீங்க உங்களுக்கு எந்த பேர் ஈஸியா இருக்கும் அந்த கேர்ள் நேம் கொடுத்துக்கலாம் இங்க நரேன் இருக்கு இல்லையா அது உங்க பேர் கூட போட்டுக்கலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சோ நேம் வந்து எது வேணாலும் இருக்கலாம் லலிதா லலிதா படி இங்க படா வந்துச்சு பாய்னால ஆ சவுண்ட் இங்க படி கேர்ள் இல்லையா அப்ப படி வரணும் அதே மாதிரி லட்காக்கு பாய்க்கு லட்கா கேர்ளுக்கு லட்கி இந்த சவுண்ட்லாம் ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் லலிதா படி லட்கி ஹை லலிதா மிக பெரியவள் வஹ காலேஜ் மே படி ஹை வஹ அவள் காலேஜ் காலேஜ் மே அதே லைன் தான் மேல கொடுத்திருக்கதா இங்க படதாக்கு பதில் படி வர போகுது அவ்வளவுதான் ஓகேவா நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க கவ் காய் கா இ காய் பா ல தூ பாலத்தூ அதாவது காய்னா கவ் பாலத்தூனா டொமஸ்டிக் அதாவது வளர்ப்பு ஜானவர் ஜானவர்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம் அனிமல் விலங்கு அப்படின்னு சொல்றது அதாவது பசு ஒரு வீட்டு விலங்கு அப்படின்னு சொல்றது அதாவது கவ் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல் நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுவோம் வஹ தூ இத் தூத் தூத்னா மில்க் தேதி தேதினா கொடுக்கிறது தேதி ஹை அது பால் கொடுக்கிறது கவ் இஸ் கிவிங் மில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு வில்லேஜ் மாதிரி தெரியுது இதில் உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா வீடியோவில் உங்களோட புக்கை பக்கத்தில் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த புக்கில் பாருங்கள் அந்த இமேஜ் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஒரு அழகான வில்லேஜ் மாதிரி இருக்குது நடுவில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு ஸோ சுற்றி மவுண்டெயின்ஸ் இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு சில ஹவுசஸ் வீடு எல்லாமே இருக்குது பார்க்கறதுக்கு வந்து ஒரு கிராமத்தருடைய எஃபெக்ட் இருக்குது இல்லையா யஹ்னா இது திஸ் ஏக் ஏ இக் ஏக்னா நம்ம ஆல்ரெடி நம்பர்ஸில் படிச்சிருப்போம் ஒன்று சு இன் த இர் சுந்தர்னா பியூட்டிஃபுல் கா இவ் காவ் இது சைலண்ட் வேர்டு
गाव है அதாவது ய ஏக் சுந்தர் காவ் ஹை இது ஒரு அழகான கிராமம் திஸ் இஸ் பியூட்டிஃபுல் வில்லேஜ் அதாவது ஒன் பியூட்டிஃபுல் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு அழகான கிராமம் காவ்னா வில்லேஜ் கிராமம் அப்படின்னு சொல்கிறது யஹ் காவ் அதாவது இந்த கிராமம் திஸ் வில்லேஜ் கே தோங் அப்படின்னா வயல் ஃபீல்டு அதாவது நெல் வயல் சொல்லுவோம்ல அதுதான் கேத்தோங் கே பீச் பீச்னா மிடில் நடுவில் பஸ்ஸா ஹை பஸ்ஸா பஸ்ஸானா அந்த இடத்துல நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கிராமம் வயல்களுக்கு நடுவில் இருக்கிறது திஸ் வில்லேஜஸ் இன் த மிடில் ஆஃப் தி ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறது கேத்தோங்னா ஃபீல்டு ஓகே பீச் அப்படின்னா மிடில் மிடில்ல சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தரவா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஓகேவா ஸோ 1, 2, 3, 4, 5 இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் எக்ஸாம்ல என்ன உங்களுக்கு கேட்பாங்க ரைட் ஆப்போசிட் வேர்ட்ஸ் அதாவது விலோபு சப்த விலோம் சப்தனா ஆப்போசிட் ஸோ அதே இதுலேருந்து படிக்க சொல்லியிருக்காங்கன்னா பர்டா படாலேருந்து உங்களுக்கு அ இச்சா அச்சா வரைக்கும் உள்ள ஆன்சர்ஸ் வந்து படிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அது இப்போ புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அது உங்களுக்கு பேஜ் நம்பர் 69ல் இருக்குது ஓகே பேஜ் நம்பர் 69 எடுத்துக்கோங்க ஸோ அதில் ஃபோர்த் ரோமன் லெட்டர் பாருங்கள் எதிர்ச்சோலின்னு இருக்கா தமிழில் ஸோ கீழே ரைட் ஆப்போசிட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு போர்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க ப டா படாவில் ஸ்டார்ட் பண்ணி நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு டபுள் லைன் போட்டிருக்கேன்னா அ இச்சா அச்சா வரைக்கும் தான் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 தான் நீங்கள் டோட்டலாகவே படிக்க போகிறீங்க ஓகேவா ஸோ இப்போ நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் அது அப்படியே மீனிங்ஸை வந்து நீங்கள் புக்கில் அப்படியே காப்பி பண்ணிகிட்டே வாங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப டா படா படானா பிக் மேலே எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஜஸ்ட்டு வாட்ச் வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டு இருக்காதிங்க உடனே மீனிங்ஸ் எழுதுங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி வீடியோஸ் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ஸோ இப்போ ஒன்ஸ் வீடியோ பார்க்கும்போதே அதுக்கான மீனிங்ஸை வந்து நீங்கள் மேலே எழுதி வச்சுக்கோங்க படா படானா பிக் சோட்டா சோட்டானா ஸ்மால் ல இம்பா லம்பா அப்படின்னா லாங் நீளமாக இருக்கிறது சவுடா சவுடானா ஷார்ட் சின்னது மீட்டா மீட்டா அப்படின்னா ஸ்வீட் இனிமையாக இருக்கிறது இனிப்புன்னு சொல்கிறோம்ல க டு ஆ கடுவான கசப்பு ஓகேவா கடுவான கசப்பு க டுவா கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல இது இனிமையாக இனிப்பாக இருக்குது இது கசப்பாக இருக்குது ஆப்போசிட் இல்லையா அது ஏ இக் ஏக்குனா ஒன் ஒன்று அ நே இக் அநேக்னா மெனி நிறைய ஒன்று பல தமிழில் ஜென்ரலாக சொன்னால் பல அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒன் மெனி அப்படின்னு சொல்கிறது ச ர இல் சரல் அப்படின்னா ஈஸியாக இருக்கிறது சரல்னா எளிமையாக இருக்குது ஈஸியாக இருக்குது க டி இன் கடின்னா கஷ்டமாக இருக்குது டிஃபிகல்ட் ச இஸ்தா சஸ்தா அப்படின்னா சீப் சீப்னா ரொம்ப விலை கம்மியாக இருக்குது மஹங்கா மஹங்கானா காஸ்ட்லி விலை அதிகமாக இருக்குது ஹா ஹானா எஸ் ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஹா நஹி நஹினா நோ இல்லை க ர இம் கரம் அப்படின்னா ஹாட் சூடாக இருக்கிறது ட இண்டா டண்டா அப்படின்னா கூல் சில்லுன்னு இருக்கிறது ஹாட் கூல் இல்லை கோல்டு அப்படின்னு சொல்லலாம் சூடாக இருக்கிறது சில்லுன்னு இருக்கிறது ஆ கே அப்படின்னா ஃப்ரண்ட் முன்னாடி பீச்சே பீச்சேனா பேக் பின்னாடி அதாவது முன் பின் அப்படி சொல்லுவாங்க தமிழில் ஃப்ரண்ட் பேக் நெக்ஸ்ட்டு ஆ நா ஆனா ஆனானா கம் ஜா நா ஜானானா கோ தே நா தேனானா கிவ் கொடுக்கறது கிவ்னா கொடு அப்படின்னு சொல்கிற இல்லையா கொடுங்க அப்படின்னு சொல்லலையே அதுதான் தே லே நா லேனானா டேக் எடுத்துக்கிறது லேனானா எடுத்துக்கிறது டேக் கிவ் டேக் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ப லா பலா அப்படின்னா குட் நல்லா இருக்குது நல்லது பூ ரா புரானா கெட்டது குட் பேட்
தூர் தூர்னா ஃபார் தூரமாக இருக்குது அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஃபார் எஃப்ஏஆர் ஃபார் தூரமாக இருக்குது பா இஸ் பாஸ்னா கிட்ட இருக்கு நியர் பை நியர் ஓகேவா ஃபார் நியர் இங்கிலீஷில் ஆப்போசிட் சேர்த்துறீங்களே அதே தான் அ இச்சா அச்சா அப்படின்னா சேம் அதே தான் குட்டு இங்கே எப்படி பலானாலும் குட்டு தான் அச்சானாலும் ஒரே மீனிங் தான் ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து ஒரே ஆன்சராக இருக்குது பாருங்கள் இங்கேயும் புறா இருக்குது இங்கேயும் புறா ரெண்டுமே அப்போ என்ன அர்த்தம் இது ரெண்டுமே குட் குட் சொல்லும் போது இது பேட் அவ்வளோதான் ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ரைட் இன் லெட்டர்ஸ் அதாவது நம்பர் கொடுத்துருவாங்க நீங்கள் ஹிந்தியில் அந்த நம்பருக்கான ஹிந்தி லெட்டர்ஸ் என்ன அப்படின்றத எழுதணும் ஸோ டோட்டலாக புக்கில் 20 இருக்கும் நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு 10 படித்தா போதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு 10 தரவு பண்ணாலே போதும்னு சொல்லி ஸோ இங்கே பாருங்கள் ரைட் இன் லெட்டர் கொடுத்துருக்காங்களா 5th 1 ஸோ 10 ஏற்கனவே நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமே 10 வரைக்கும் நல்லா தரோவாக எப்படி இருந்தாலும் தெரியும் இல்லையா ஸோ 8 10 வரைக்கும் நீங்கள் படித்தா போதும் அது பேஜ் நம்பர் அதுவுமே 69 தான் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ நான் அதை ரீட் பண்ணி காமிக்கிறேன் ஏ இக்கு ஏக்னா 1 இங்கே பக்கத்தில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏ 1 ஏ இக்கு ஏக் செகண்டுக்கு தோ 2 அப்படின்னு சொல்கிறது தோனா 2 நெக்ஸ்ட்டு 3 தீ இன் தீன் அதாவது இங்கே இந்த கும்பம் மறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக இப்படி வந்துடும் அது தீ இன் தீன் ஓகே நீங்கள் மோஸ்ட்லி இந்த லைன் போடும்போது என்ன பண்ணுறீங்க டச் பண்ணாமல் போட்டுறீங்க இந்த லைன் போட்டுட்டு இந்த லைன்லேருந்து டச் பண்ணி இங்கே எழுதுங்க ஓகேவா ஏன்னா புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு டச் பண்ணாத மாதிரி இருக்கும் அதனால் நிறைய பேர் தப்பாக எழுதிடுறீங்க ஸோ தீன்னா 3 4 சா இர் சார் 4 நெக்ஸ்ட்டு 5 பாங்ச் 5 என்னது பா இங்ச் இது இங்கு சந்திரபிந்துன்னு சொல்லுவாங்க பாஞ்ச் நெக்ஸ்ட்டு 6 என்ன சொல்லியிருக்காங்க இது ச இந்த ரெண்டு டாட் வச்சா ஹ இல்லையா சஹ 6 என்னது சஹ நெக்ஸ்ட்டு 7 என்ன பாருங்கள் சா இத்து இது ஆ சவுண்டு சொல்லணும் பிகாஸ் இங்கே லைன் இருக்கு இல்லையா அப்போ ஆ சவுண்டு இது ச ஒரு கோடு போட்டால் சா சா இத்து சாத் சாத்துனா 7 நெக்ஸ்ட்டு 8 ஆ இட் ஆட் ஆட்னா 8 9 நவ் நவ் என்ன பண்ணியிருக்காங்க இதுவுமே டிக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல நவ் இப்படி போட்டுட்டு 2 கொம்பு போடணும் மேலே ஓகேவா நவ் ஸோ இந்த இடத்துல சர்க்கிள் மாதிரியும் போடல இல்லை ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு நீங்கள் எழுதலாம் இந்த இடத்துல ஓகேவா ஸோ இங்கே டாட் மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு த இஸ் தஸ்னா 10 ஓகேவா இது வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் ஹ சாத் ஆட் நவ் தஸ் ஓகேவா சரி இப்போ நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் பார்க்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் வே வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அதாவது கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது புக்கில் பார்த்தீங்கன்னா 20 இருக்கும் பட் எக்ஸாம் போர்ஷன் என்னது 50% சொல்லும் போது 10 தான் நம்ம படிக்கணும் 1-10 ரீட் பண்ணால் போதும் ஸோ இது புக்கில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் சி ஸ்டூடெண்ட்ஸ் இது ஆக்சுவலி பேஜ் நம்பர் என்ன இருக்குன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கோங்க 70 எடுத்துக்கோங்க ஸோ 6 ரோமன் லெட்டர் என்ன சொல்லியிருக்காங்க சூஸ் தி கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இது இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு எக்ஸாமில் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஸோ ஜஸ்ட்டு நம்ம அதை கரெக்டான வேர்டை ஆப்ஷன் எடுத்து எழுத போகிறோம் இதுவுமே நம்ம லெசனில் படித்ததுனால இது ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இது எத்தனை கொடுத்துருக்காங்க 1 நீங்கள் 10 வரைக்கும் படித்தா போதும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் லைன் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இல்லையா ஒரு ஸ்கேல் வச்சு கூட 10 வரைக்கும் லைன் போட்டுட்டு நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா புக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 20 வரைக்கும் இருக்குது நமக்கு 20 வரைக்கும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு 10 ரீட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மீனிங்ஸ் அப்படியே மேலே எழுதிக்கோங்க எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க இந்த இடத்துல ஃபில்லப்ஸ் இருக்கும் ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஸோ இதில் எது கரெக்டானதுன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எடுத்து நீங்கள் இந்த ஃபில்லப்ஸில் எழுதணும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்லப்ஸில் எழுதும்போது பாருங்கள் இந்த லைனுக்கு மேலே எழுதக்கூடாது அந்த லைன் இந்த ஃபில்லப் லைனுக்கு மேலே கோடு அதுக்கு கீழே தான் நீங்கள் எழுதணும் ஸோ புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த கோடு இருக்குது ஃபில்லப் கோடுக்கு அந்த கோடு மேலேயே அந்த கோடை போட்டுட்டு அதுக்கு கீழே தான் நீங்கள் வேர்ட்ஸ் எழுதணும் ஓகே ஸோ இப்போ 1 ஹாத்தி ஹாத்தி டேஷ் ஜானவர் ஹை ஸோ ஹாத்தினாலே நம்ம எப்படிப்பட்ட விலங்குன்னு படிச்சிருக்கோம்
சோட்டா படா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு, ஹாத்தி என்னது படா ஜானவர். ஸோ இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு கா ஏ காய் டேஷ் தேதி ஹை. அப்போ என்ன கொடுப்பாங்க, காய் டேஷ் தேதி ஹை கேட்டால் இங்கே பார்த்துக்கணும் நீங்கள் ஆப்ஷன்ஸ். தூ இது தூதுனா மில்கு, சா ஈ சாய்னா டீ. அப்போது மா பசு நமக்கு என்ன தரும், தூது தானே, அப்போ தூதுன்னு எடுத்து இங்கே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு கவ் ஆ கவ்வா, கவ்வானாலே காகம், க்ரோ இல்லையா. இதில் கோ ரா கோரா, கா லா காலா. ஸோ ரெண்டு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காகம் நம்ம ஏற்கனவே என்னென்னு படிச்சிருக்கோம், கவ்வா காலா காகம் கருப்பு நிறம். அதை எடுத்து அப்படியே ஆன்சர் எழுதிருங்க. முரகி, முரகின ஹென்னு அதாவது கோழி. டேஷ் தேத்தி ஹை என்ன கொடுக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்போ பக்கத்தில் ஆ இண்டா அண்டானா எக்கு, தூ இது தூதுனா மில்க். அப்போது நமக்கு முரகி கோழி வந்து நமக்கு என்ன தரும், அண்டா, அண்டானா என்னது எக்கு. அப்போ அதை எடுத்து ஆன்சர் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு சூர இஜ், சூரஜ்னா சூரியன் சன். எப்போ டேஷ் நிக்கல தா ஹை, நீக்கல தா, நிக்கலத்தானா எப்போ ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சூரியன் எப்போ உதிக்கும், வென் சன் ரைசஸ். இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஷாம்கோ, ஷாம்கோனா ஈவினிங், சபேரே சபேரேனா மார்னிங். அப்போ ஈவினிங் வருமா இல்லை மார்னிங் வருமா, சன்னு மார்னிங் தான் இல்லையா, அப்போ சபேரே அப்படின்னு எடுத்து இங்கே எழுதிருங்க. சபேரே சூரஜ் சபேரே நிக்கல் தாஹை, ஓகேவா. நெக்ஸ்ட் நாரியல், நாரியல் கா பேயிட் பேடு, நாரியல் கா பேடு அதாவது கோகனட் ட்ரீ டேஷ் ஹை அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் என்ன கொடுப்பாங்க, ஊ இங்சா ஊங்சான டால், சவு டா சவுடானா ஷார்ட். அப்போது நமக்கு கோகனட் ட்ரீ எப்படி இருக்கும், தென்னை மரம் எப்படி இருக்கும், உயரமாக தானே இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் அது, ஊ இங்சா ஊங்சா அப்படின்னு எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ஹா இத் செவன்த் ஒன் ஹாத்து டேஷ் க ல இம் களம் ஹை, ஹாத்துனா ஹேண்டு, இங்கே களம் கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், கையில் கையில் பேனாக இருக்குது, ஏன்னா பேனாக கையில் தான் வச்சுருப்போம் இல்லையா. ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்க, கோ மேம், கோனா ஃபார் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா, மேம்னா இல் கையில், இன்னு. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், ஹாத்து மேம் களம் ஹை, இதாக ஒரு ஹாத்துக்கோ வராது கைக்கு அப்படின்னு வராது, கையில். அப்போ மேம்னா இன், கையில் பேனா இருக்கிறது. மே இஜ் எயித் ஒன் என்னென்னா மேஜ், மேஜ் டேஷ் கிதாயிப், கிதாப் அப்படின்னா புக்கு. ஸோ டேபிள் சொல்லியிருக்காங்க, புக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ டேபிள் மேலே கண்டிப்பாக புக் இருக்குன்னா நமக்கு வரப்போகுது இல்லையா. ஆப்ஷன் பாருங்கள், ப இருப்பர்னா ஆன், இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா ஆன், சேனா ஃப்ரம்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கிருந்து இருந்து, எஃப்ஆர் ஓஎம் ஃப்ரம். அப்போது மேஜு பர் கிதாப் ஹைதா ஒன், அதாவது டேபிள் டேபிள் மேலே புக் இருக்கிறது, அதாவது புக் இஸ் ஆன் தி டேபிள் பர்னா ஆன், மேலே எழுதிக்கோங்க ஆன். நெக்ஸ்ட்டு முரளி, முரளி, முரளின்றது ஒரு பையனோட பெயர். விமலா, விமலானா ஒரு கேர்ளோட பெயர். முரளி விமலா டேஷ் களம் தேதாஹை, களம் அப்படின்னா பெண்ணு. ஸோ முரளி விமலாவிற்கு பேனா கொடுக்கிறான். அப்போ விமலாவிற்கு ஃபார் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே இதில் சொன்னேன் இல்லையா, செவன்த் ஒன் ஆப்ஷனில் கோனா ஃபாரின்ட்டு. அப்போ இங்கே மேமன் வந்திருக்கு, கோன் வந்திருக்கு. அப்போ எது ஆப்ஷன் நமக்கு, கோ தான் ஆன்சர் எழுதணும். ஸோ முரளி விமலா கோ களம் தேத்தாஹை, முரளி விமலாவிற்கு பேனாவை கொடுத்தான். ஹம் உஸ் லட்கே டேஷ் புலா தேஹை, பூ லா தே புலா தே அப்படின்னா கேட்குறது. நாம் அந்த பையன்கிட்ட பேசுவோம் இல்லைனா கேட்போம். அப்போது அந்த பையன்கிட்ட, அந்த பையனிடம் கோ பருனா ஆன். ஸோ ஆன் கண்டிப்பாக இதில் வந்து வராது இல்லையா, ஆன்னா இது மேலேயாச்சும் இருக்கிறது பிளேஸை குறிக்கிறது. அப்போது ஹம் உஸ் லடுக்கே கோ புலா தே ஹே, நாம் அந்த பையன்கிட்ட இந்த பையனை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அது டென் வரைக்கும் இதோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நல்லா தரோ பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு டென்னு நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரோமல் லெட்டர் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செவன்த் ரோமல் லெட்டர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பண்ணாங்க, ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபில்அப் பண்ண சொன்னாங்க. இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்றது ஆப்ஷன்ஸ் இருக்காது, பட் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அது கரெக்டான என்ன ஆன்சர்ன்றதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இது புக்கில் டோட்டலாக 30 இருக்குது, இதில் 15 ஃபஸ்ட்டு 15 நீங்கள் படித்தா போதும் செவன்த் ரோமல் லெட்டரில் ஓகேவா.
ஸோ அது எந்த பேஜில் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது பேஜ் நம்பர் 71 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 71ல் என்ன இருக்குது பாருங்கள், செவன்த் ரோமன் லெட்டர் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, கவ் ஆ கவ்வா டேஷ் ஹைன் எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த லைன் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணாதீங்க, இதை லைட்டாக பெனில் ஏதோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ கவ்வா காலா ஹை, நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும், கவ்வா காலா ஹை, க்ரோ இஸ் பிளாக், காலான கருப்பு. இதெல்லாம் வந்து நீங்கள் மீனிங் நான் இப்போ வீடியோ சொல்லும் போதே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் வந்து நீங்கள் மேலே மீனிங்ஸ் எழுதிக்கோங்க. கவ் ஆ கவ்வான க்ரோ, காலான பிளாக், ஓகேவா, காகம் கருப்பாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு டேஷ் ஹரா ஹைன்னு கேட்பாங்க எக்ஸாமில். எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க, இந்த டேஷ் கொடுத்துருவாங்க, ஹரா ஹரானா க்ரீன், எது க்ரீன் கலரில் இருக்கும், தோத்தா. இது வந்து இந்த புக்கில் இருக்கிற லெசனை வச்சு இந்த கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஹரானா எது க்ரீன் கலரில் இருக்கும், தோத்தா, தோத்தானா பேரட், கிளி. மூ ஜே முஜேனா எனக்கு, தோத்தா தோத்தானா கிளி, எனக்கு கிளி, ஹீனா தான், எனக்கு கிளி தான். ஐ லைக் ஒன்லி அப்படின்னு சொல்ல ஒன்லி. பச இந்தித் பசந்த் அப்படின்னா லைக், பிடிக்கும், எனக்கு கிளிதான் பிடிக்கும். ஐ லைக் ஒன்லி பேரட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் என்னது, ஆ ச மா இன் ஆசமான், ஆசமான்னா ஸ்கை, நீலா நீலா, நீலானா ப்ளூ, வானம் நீல நிறமாக இருக்கிறது, இல்லைனா ஸ்கை இஸ் ப்ளூ, மேலே எழுதிக்கோங்க. ஃப இல் ஃபல், கானா கானா, அதாவது ஃபல்னா ஃப்ரூட்ஸ் பழம், கானானா சாப்பிடுவது. தா இந்து தந்துரு இஸ்தி, தந்துருஸ்தி கேலியே, தந்துருஸ்தினா ஹெல்த்துக்கு உடம்பிற்கு. அ இச்சா அச்சாஹை நல்லது, அதாவது பழம் சாப்பிடுவது ஹெல்த்துக்கு, நம்மளோட ஆரோக்கியத்திற்கு அச்சானா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இ இஸ் இஸ்மே, இஸ்மேம்னா இதில், இந்தஸ் கயி, கயினா மெனி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப். ப்ர காயிர், இது ப்ர சவுண்டு படிக்கணும், இப்பு இது ரா, ப்ர கார் பிரக்கார். இஸ்மேம் கயி பிரக்கார் கே, இதில் பலவிதமான பௌத்தே ஹைம் பிளான்ஸ் இருக்குது, பௌத்தே அப்படின்னா செடிகள். ஸோ இந்தஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன இருக்கு, இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இஸ் தேர். ய இஹ் யஹ் பகீஜா, பகீஜா. ஸோ இதில் இந்த கார்டன், திஸ் கார்டன், பகீஜா பகீஜான கார்டன், யஹ்னா திஸ். ஹ வா தாயிர் ஹவாதார் பி ஹை, அதாவது காற்றோட்டமாகவும் இருக்குது, அதாவது வென்டிலேட்டடாக இருக்குது, நல்ல காற்றோட்டமாக இருக்கிறது, ஏரியா இருக்குது. ஹவா அப்படின்னாலே காற்று, ஹவாதார் அப்படின்னா காற்றோட்டமாக இருக்குது, நல்ல காற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கே இல் கேல்னா விளையாடுறது, கேல்னா பிளே. கா மை தாயின், மைதானா கிரவுண்டு, அப்போ இதை சேர்த்து எப்படி சொல்லணும், பிளே கிரவுண்டு. கேல் கா மைதானா பிளே கிரவுண்ட். அ ல இக் அலக் அப்படின்னா செப்பரேட், அலக்னா செப்பரேட், அதாவது பிளே கிரவுண்ட் வந்து செப்பரேட்டாக இருக்குது, தனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கா சேயிங், புள்ளி வச்சிருக்கு இல்லையா, காசேங் அப்படின்னு படிக்கணும். காசிங்னது புல், கிராசஸ். ஹரி 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 அப்படின்னா க்ரீனிஷ், பச்சை பசேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப பச்சை பசேல் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கா இந்த ஹரி ஹரினா காசேங் ஹரி ஹரி ஹை. புல் புற்கள் பச்சை பசேல் என்று இருக்கிறது. யஹாங், யஹாங்னா இங்கே. பீச் பீச் மேம், இங்கே இடையில், அதாவது என்னத்த இடையிலனா இந்த கிராமத்துக்கு மாதிரி இடையில. ஏ இக் ஏ சூ இந்த இர் சுந்தர், இதுக்கு இடையில் ஒரு அழகான ஃபழாரா, ஃபழாரானா ஃபால்ஸ், பீஹை ஒரு ஃபால்ஸும் இருக்குது, அருவியும் இருக்கிறது. யஹாங் பீச்னா என்ன, இந்த இடத்துல யஹாங்ன்றது எந்த லெசனில் வருதுன்னா பகீஜா லெசன், அதாவது கார்டன் லெசனில் வர்றதுனால யஹாங்னா அந்த கார்டனுக்கு நடுவில் ஒரு அழகான ஃபால்ஸ் இருக்குது, ஃபழாரா பீஹை. இதை மோஸ்ட்லி ஃபவாரான்னு படிச்சுடுறாங்க, அதாவது இவ்வு வான்ற மாதிரி படிச்சுடுறாங்க, ஃபழாரா, இது ழா சவுண்ட். சி இர் சிர் ஷரீர்கா ஊபரி, சிறுனானது தலை, நம்மளோட ஹெட்டு. ஷ ரீ இர் ஷரீர்னா நம்மளுடைய பாடி உடல்.
தலை வந்து நம்மளுடைய உடலினுடைய ஊப்பரினா அப்பர், ஊப்பரி ஊப்பர்னா அப்பர், பாகுனா பாட்டு பகுதி, பா இக் பாக் ஹை அதாவது சேர், ஷரீர்கா ஊப்பரி பாக் ஹை அதாவது நம்மளுடைய தலை நம் உடம்பினுடைய மேல் பகுதியில் இருக்கு. மேல் தலை வந்து ஊப்பரினா மேலே இருக்கிற ஒரு பகுதி, நம் உடம்பிற்கு மேலே இருக்கிற ஒரு பகுதி பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்க்கு நாக்குக்கே, நாக்குனா மூக்கு நோஸ், நீச்சே நீச்சேனா கீழே, மூஹ் மூஹ் ஹை மூஹ்னா மவுத் வாய் இருக்கிறது அதாவது நம்மளுடைய மூக்குக்கு கீழே, மூக்கிற்கு கீழே, நீச்சே அப்படின்னா பிலோ, மூ இஹ் மூஹ்னா மவுத் ஓகேவா, மவுத் வாய் இருக்கிறது நம் மூக்கிற்கு கீழே வாய் இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஹ இர் ஹர் ஹா இத் ஹாத் ஹர் ஹாத் மே அதாவது ஒவ்வொரு ஹேண்ட்லையும், ஹர்னா ஈச் ஹாத்னா ஹேண்ட், ஈச் ஹேண்டில் பாஞ்ச் பாஞ்ச் அதாவது ஐந்து ஐந்து, உங்களியாங் ஊ இங் க லி யா இங் உங்களியாங், உங்களியாங்னா ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய இது இதுதான் ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க. இது ஹார்ட் இல்லையா, அப்போ எத்தனை உங்களியாங்கன்றிருக்கு, ஒரு ஒரு ஹார்ட்டில் ஏக் ஹார்ட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லையா, அப்போ ஏக் தோ தீன் சார் பாஞ்ச், ஸோ ஹர் ஹார்ட் பாஞ்ச் உங்களியாங் ஹைன் ஓகேவா. ஸோ அதுதான் ஹர் ஹாத்னா ஒரு ஒரு ஹேண்ட்லேயும் ஐந்து ஐந்து விரல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. போஜயின் போஜன்னா ஃபுட்டு சாப்பாடு, போஜன் சி சபி, சபினா ஆள், சபினா என்ன சொன்னேன் ஆள் இல்லையா, அங்கோங் அங்கோங் அப்படின்னா பார்ட்ஸ், போஜன் சே சாப்பாட்டுக்கு சாப்பாடுலேருந்து சபி அங்கோங்கோ எல்லா பார்ட்ஸுக்கும், எல்லா பார்ட்ஸுக்கும் ஷ இக்தி சக்தி மில்லத்தி ஹை எனர்ஜி, சக்தினா எனர்ஜி கிடைக்கிறது, மீ ல தி மில்லத்தினா கிடைக்கிறது கெட்டிங். ஸோ நமக்கு சாப்பாடிலிருந்து தான் உணவிலிருந்து எல்லா பகுதிக்கும், எல்லா பகுதினு நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மில்தி மில்லத்தி லாஸ்ட் ஒன் அதாவது எக்ஸாம்க்கு வந்து உங்களுக்கு 15 தான் வரும், 1 டு 15 தான் போர்ஷன் சொல்லியிருக்காங்க. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஷரீர் ஷரீர்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கேன், பாடி, ஷரீர்க்கே ஹர் அங்குக்கு, ஹர்னா ஈச் அங்குனா பார்ட்டு, பாகுனாலும் பார்ட்டு தான், வாக்னாலும் பார்ட்டு தான், அங்குனாலும் பார்ட்டு தான், அங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில். ஷரீர்கே ஹர் அங்குக்கு ரக்ஷா, ரக்ஷானா சேவ் பண்ணுறது பாதுகாக்கிறது, ஜரூரி ஜரூரி ஹை ஜரூரினா அவசியம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு தான் மீனிங் சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது புரியுதா உங்களுக்கு ஃபில்லப்ஸு? ஸோ இது நல்லா 1 to 15 வரைக்கும் நல்லாவே தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரோம லெட்டர் பார்க்கலாம். சரி இப்போ நெக்ஸ்ட்டு ரோம லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங். ஓகே மேட்ச் தி ஃபாலோயிங் எத்தனை படிக்க, புக்கில் ஆக்சுவலி 5 இருக்குது, அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க மேட்ச் தி ஃபாலோவிங் ஓகேவா. ஸோ அது இப்போ எந்த பேஜில் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போது மேட்ச் த ஃபாலோவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 72 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 3 ரீட் பண்ணால் போதும் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நான் ஒன்று உங்களுக்கு மீனிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் இதுலேயுமே நீங்கள் வந்து மீனிங்ஸ் நல்லா தரவை எழுதிக்கோங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங், ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஸோ இந்த ரெண்டும் கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் இங்கே வந்து ஃபில்லப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து யஹா பக்கீஜா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆன்சர் எடுத்து இதுக்கு நேராக இருக்கிற லைனில் வந்து நீங்கள் எழுதணும் ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு க்வெஸ்சனில் வந்து எப்படி கேட்பாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் என்னென்னா பே இட் பேட், இது வந்து கார்டன் லெசன்லேருந்து கொடுத்துருப்பாங்க இந்த மேட்ச் த ஃபாலோவிங். பே இட் பேட் சாயாதார், சாயாதார்னா நிழல் தரக்கூடிய, பேட் சாயாதார் ஹைம் மரம் வந்து நிழல் தரக்கூடியது, ஷேடோ ஈஸ்லியே இஸ்லியே, ஸோ மரம் வந்து நிழல் தரக்கூடியது இஸ்லியே அதனால். இதுக்கான ஆன்சர் இங்கே நேராக என்ன கொடுத்துருப்பாருங்க, யஹ பக்கீஜா ஹவாதார் பி ஹை, ஸோ அதனால தான் இந்த கார்டன் எப்படி இருக்கு, நல்ல வென்டிலேட்டாக காற்றோட்டமாக இருக்குது, ஹவாதார் அது நிழல் தரதுனால ஹவாதார், இந்த க்ளூ ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ இது புக்கில் இந்த இடத்துல தேர்ட் ஒன்ல கொடுத்துருக்காங்க. பே சாயாதார் ஹைஸ்லியே யஹ் பகீஜா ஹவாதார் பி ஹை. அதனால தான் இந்த கார்டன் ரொம்ப காற்றோட்டமாக இருக்குது. ஃபஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் தேர்டில் இருக்குது. ஸோ எக்ஸாமில் நீங்கள் இந்த ஆன்சர் எடுத்து இதுக்கு நேராக இருக்கிற லைனில் எழுதணும். டேஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. யஹாங் ச பேரே சபேரே இங்கே மார்னிங் அவுர் அவு இர் அவுர்னா அண்ட் ஷா இம் ஷாம் கோ ஷாம் கோனா ஈவினிங். யஹாங் சபேரே அவுர் ஷாம் கோ இங்கே மார்னிங் அண்ட் ஈவினிங் என்ன இருக்குமா? பஹு இத் பஹூத் சே அதாவது நிறைய மெனி லோக மக்கள் ஆத்தே ஹை வருவாங்க. இங்கே மெனி பீப்புள்ஸ் கம்மிங் அப்படின்னு சொல்ல ஹியர் மெனி பீப்புள்ஸ் ஆர் கம்மிங். ஸோ இதுக்கான ஆன்சர் எதில் இருக்குது? அதோட ஃபோர்த் இதில் இருக்குது. பஹூத் சே லோக் ஆத்தே ஹை. அப்போ என்ன சொல்லுங்கள், இந்த கார்டனுக்கு காலையிலையும் ஈவினிங்கும் யார் வருவாங்க? நிறைய மக்கள் வந்து இங்கே வருவாங்க. லோக் அப்படின்னா பீப்புள். நெக்ஸ்ட் கூ இச் குச் ஃபூ இல் ஃபுல் அதாவது குச்னா ஃபியூ கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் ஃபுல்னா ஃப்ளவர். ச பேரே சபேரன மார்னிங் கிளத்தே ஹைம் கிளத்தே அப்படின்னா பூக்கும். குச் ஃபுல் சபேரே கிளத்தே ஹைம் அதாவது ஒரு சில அதாவது கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து மார்னிங் பூக்கும். ப்ளூமிங் பிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்களே கிளத்தே ஹைம். ஆர் அண்ட் இதை ஏற்கனவே லெசனில் என்ன படிச்சிருக்கோம்? குச் ஷாம் கோ கிளத்தே ஹைம் கொஞ்சம் ஈவினிங்கும் பூக்கும் பூக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? குச் ஃபூல் சபேரே அதே மாதிரி குச் ஷாம் கோ குச் சபேரே குச் ஷாம் கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமில். ஓகேவா? அதுதான் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. குச் ஷாம் கோ கிளத்தே ஹை. அப்போ தேர்ட் ஒன் ஆன்சர் ஃபஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சோட்டே படே அதாவது சின்ன பெரிய சபி ஃபூல் எல்லா பூக்களும் அதாவது பூக்கள் வந்து சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஏற்கனவே இந்த லெசனில் என்ன படிச்சிருக்கோம்? பஹூத் சுந்தர் ஹை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கான ஆன்சர் பாருங்கள், அது தானே கொடுத்துருக்காங்க சபி ஃபுல். இதில் இருக்குது லாஸ்டில் இருக்குது அதற்கான ஆன்சர் இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க இதுக்கு நேராக பஹூத் சுந்தர் ஹை. யஹாங் கேல்னே சே இங்கே விளையாடுறதுக்கு பச்சே பச்சேனா சில்ட்ரன் குஷ் ஹவர் குஷ்னா ஹாப்பியாக இருக்காங்க. அவர் அண்ட் வேறு என்னவா இருக்காங்க? தந்துருஸ்த் ஹோத்தே ஹை ஹெல்த்தியாக இருக்காங்க அதாவது ஆரோக்கியமாக இருக்காங்க. த இன் து ரூ இஸ் இத் தந்துருஸ்த் ஹோத்தே ஹைம் ஆரோக்கியமாகவும் இருக்காங்க. அதுதான் யஹாங் கேல்னே சே பச்சே குஷ் அவர் தந்துருஸ்த் ஹோத்தே ஹை. இதுக்கான ஆன்சர் செகண்டில் இருக்குது. நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி லைன் போட்டெல்லாம் மேட்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் எடுத்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இதுக்கான ஆன்சர் இங்கே எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவை பற்றி, பாரதத்தில் இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பாரத்துக்கு சம்ஸ்கிருதி சப்சே புராணி ஹை அதாவது இந்தியாவினுடைய பார இத் பாரத்னா இந்தியா பாரத்துக்கு இந்தியாவினுடைய ச இங் இஸ் குரூதி சம்ஸ்கிருதினா கல்ச்சர் பண்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா கல்ச்சர். சபசே சபசேனா எல்லாவற்றையும் விட ஃப்ரம் ஆல் புராணி புராணினா ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய கல்ச்சர் எல்லாவற்றிலும் மிக பழமையானது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து மகான் ஹை ம ஹா இன் மகான் ஹை மகான்னா சிறந்தது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் இதில் தேர்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் இது தேர்டில் இருக்குது. பார இத் பாரத் மேம் ஹம் சப் தரஹ் கே அதாவது பாரத் மேம் பாரத்னா இந்தியாவில் ஹம் நாம சப் தரஹ் கே என்ன சொல்லணும்னா சப் தரஹ் கே எல்லா விதமான ஆல் டைப்ஸ் ஆஃப் சப்னா ஆல் தரஹ்னா டைப்ஸ் ஆஃப் என்ன பார்க்க முடியுதுன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மவுச இம் மவுசம்னா சீசன் அதாவது சம்மர் வின்டர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் மௌசம். தேக் சக்தி ஹைம் பார்க்க முடிகிறது இந்தியாவில் எல்லா விதமான சீசன்ஸும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் இந்த ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க? ஃபோர்த் ஒனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு யஹா க ரீப் கரீப் இங்கே நியர்லி கரீப்னா நியர்லி அதாவது அவர் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்கிறது. சப் தரகு கே அனாஜ் பலவிதமான அ நா இஜ் அனாஜ்னா குரெயின் தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பலவிதமான நியர்லி பலவிதமான தானியங்கள் என்னவா இருக்கான் பைதா ஹோத்தி ஹை பைதா அப்படின்னா ப்ரொடியூஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது.
ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த இதில் லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, பைதா ஹோத்தே ஹை. அப்போ யஹா கரீப் தவ் தரக்கே அனாஜ் பைதா ஹோத்தே ஹை அப்படின்னு ஆன்சர் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு மா இந்திரி மந்திரி மா இன் ட இல் மந்திரி மண்டல் கவர்னர் மாளிகைன்ற சொல்கிறாங்க இல்லையா. ஷா ச இன் சாஷன் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் மந்திரி. ஸோ அதில் ஷாஷன் மேம் அவங்களோட ஆட்சியில் ஷாஷன் மேம் என்ன சொல்கிறாங்க ராஷ்டிரபதி கே ரா, இது எப்படி ப்ரொனவுன்சியேஷன் படிக்கிறது பாருங்கள், ரா இஷ் இது ட்ர ராஷ்டிரபதி கி ராஷ்டிரபதி கி ம த இத் மதத் க ஈர்த்தா கர்த்தா ஹை ராஷ்டிரபத்தினா பிரசிடெண்ட்டு. ஸோ அவங்களுக்கு யாரோட உதவி வந்து யார் வந்து உதவி செய்கிறா ராஷ்டிரபதிக்கு மதத் கர்த்தா ஹை, அவர் வந்து ராஷ்டிரபதி அந்த பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ம த இத் மதத்னா உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திரி மண்டல் ஆட்சியில் யார் உதவி செய்கிறாங்க ராஷ்டிரபதிக்கு மதத், இவருடைய உதவி தேவைப்படுகிறது. லோ இக் லோக் சபா கேலியே லோக் அப்படின்னா மக்கள், சபானா அந்த பிரச்சா சபா சொல்கிறது, சபா கேலியே பாஞ்ச்னா ஃபைவ் சால்னா இயர்ஸ் வருஷம் பாஞ்ச் சால் மே ஏக் பார், இதுக்கான ஆன்சர் மேலே இருக்கு, ஏக் பார் சுனா ஹூதாஹே அதாவது பாஞ்ச் சால் மேம்னா ஃபைவ் இயர்ஸ், ஏக் பார்னா ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் அதாவது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை, சுனா இவ் சுனாவ்னா எலெக்ஷன் தேர்தல் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லோக்சபா கேலியே லோக்சபானா அந்த ரெண்டு சபை சொல்லுவாங்க இல்லையா ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்லிட்டு அதுதான் இது. ஸோ அந்த லோக்சபாவில் ஐந்து வருடத்திற்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் எலெக்ஷன் வைப்பாங்களாம் லோக்சபாவில், மேல் சபை கீழ் சபை சொல்லுவாங்க தமிழில், இது வந்து தான் லோக்சபான்னு சொல்கிறது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ ஒரு தடவை ஃபுல்லாக படித்து காமிக்கிறேன். பாரத்துக்கு சங்ஸ்கிருதி சப்சே புராணி ஹை மகான் ஹை, ஓகேவா, இதுதான் இதனுடைய ஆன்சர். பாரத் மேம் ஹம் சப் தரகுக்கே என்ன பண்ணுறாங்க சப் தரகே மௌசம் தேக் சக்தி ஹை யஹாங் கரீப் சப் தரகுக்கே அனாஜ் பைதா ஹோத்தே ஹை மந்திரி மண்டல் ஷாஷன் மேம் ராஷ்டிரபதிக்கு மதத் கர்த்தா ஹை லோக்சபா கேலியே பாஞ்ச் சால் மேம் ஏக் பார் சுனா ஹோதா ஹை. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா பிதாஜி பிதாஜி ஆவ் இர் அவுர் பிதாஜி அவுர் ஷே க இர் ஷேகர் அதாவது அப்பாவும் ஷேகரும், ஷேகர்ன்றது ஒரு பையனோட பேர். பிதாஜி அவுர் ஷேகர் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஆன்சர் என்ன சிடியா சிடியா க இர்கர் சிடியா கர்னா ஜூ அதாவது அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஜூக்கு வந்து ஜா ஏங்கே ஜா ஏங்கேனா போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சிடியாகர் போனாங்க. நெக்ஸ்ட்டு ஷே இர் ஷேர்னா லயன் வா இக் பாக்னா புலி டைகர் ஷே பாக் ஆதே இது ரெண்டுமே கூ இங் காயிர் கூங்கார் அப்படின்னா வைல்டு ஜானவர்னா அனிமல்ஸ் கூங்கார் ஜானவர்னா வைல்டு அனிமல் அதாவது காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதாஜி மாதாஜின்னு அம்மா அவுர் சித்ரா இங்கே பிதாஜி அவர் ஷேகர் கொடுத்த மாதிரி இங்கே மாதாஜின்னு அம்மா அவுர் சித்ரா அவங்களுடைய பொண்ணு சித்ரா சித்ரா உங்கள் பொண்ணு. நா நீ நானி கே க இர் கர் நானி கே கர் ஜாயேங்கி ஜாயேங்கின்னா போ போகிறான் நானி கே கர் ஜாயேங்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க மாதாஜி அவர் சித்ரா. நெக்ஸ்ட்டு சபி சபி ஜானவர் ஜானவர் சபினா ஆல் எல்லா அனிமல்ஸுமே எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க பி இன்ஜரே பிஞ்சரே அப்படின்னா கேஜ் கூண்டில் மேம் ஹோங்கே கூண்டில் தான் வச்சுருப்பாங்க பிஞ்சரே மேம் ஹோ இங்கே ஹோங்கே வஹா தும் கயி விதேஷி விதேஷி அதாவது இது ஃபுல்லாக அந்த வண்டலூர் சூழ் இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. பஹாங்னா அங்கே தும் நீ கயி விதேஷி பக்ஷி கயினா மெனி விதேஷி விதேஷினா ஃபாரின் அயல் நாட்டு பக்ஷினா பேர்ட்ஸ் பறவைகளை வி தே சக்கோகி சாரி சக்கோகே வினா அதுவும் தேக்னா பார்க்க போகிறோம் சக்கோகே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது சக்கோகே பார்க்க முடியும்
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்லேருந்து கரெக்டான ஆன்சரோடு ஒன்று பார்த்துடலாம். பிதாஜி அவர் சேகர் சிடியாக ஜாயேங்கே, ஸோ வண்டலூர் ஜூ போகிறாங்க. ஷேர் பாக் ஆதி லயன் டைகர் எல்லாமே கூங்கார் ஜானவர்கை வைல்டு அனிமல்ஸ். மாதாஜி அவர் சித்ரா நானி கேகர் ஜாயேங்கி பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. அதாவது மாதாஜிலே அவங்க அம்மாவோடைய வீட்டுக்கு, இது சித்ராவுக்கு பாட்டி வரும். சபி ஜானவர் எல்லா அனிமல்ஸும் பிஞ்சரேமே ஹோங்கே கூண்டில் தான் இருக்கும். வஹாங் தும் கயி விதேஷி பக்ஷி, அங்கே நாம் பலவிதமான வெளிநாட்டு பறவைகளை பி தேக் சக்கோகே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்க்கு இந்த மூணு தான் மேட்சிங் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இது நல்லா தரோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரோம லெட்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோம லெட்டர் என்ன எக்ஸாம்க்கு வரப்போகுதுன்னா, ரைட் ஆன்சர் இன் எ சிங்கிள் லைன். அதாவது நீங்கள் பதிலில் வந்து க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஆன்சர் வந்து சிங்கிள் லைன் ஒன் லைன் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஸோ இது புக்கில் வந்து டோட்டலாக 38 இருக்கும் உங்களுக்கு, சாரி 28 இருக்கும், அதில் ஹாஃபாக பிரிச்சிருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 14 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் நல்லா தரவு பண்ணாலே போதும். அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 14 க்வெஸ்சன்ஸ்க்கான என்ன க்வெஸ்சன் என்ன ஆன்சருன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ 9th ரோம லெட்டர் என்ன சொன்னேன், ஆன்சர் இன் சிங்கிள் லைன், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு க்வெஸ்சனை ரீட் பண்ணுறேன், அதுக்கான ஆன்சரும் சொல்கிறேன். நீங்கள் ப்ராப்பராக அதோடய பென்சில் எடுத்து மீனிங்ஸ் வந்து கிளியராக எழுதிக்கோங்க. கௌவா கைசாஹை, இது எல்லாமே நம்ம லெசன்ஸ் படிக்கும் போதே இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நான் ரீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். கௌவா கைசாஹை, அதாவது காகம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டது. கௌவா காலாஹை, அதாவது க்ரோ இஸ் பிளாக், காலா அப்படின்னா பிளாக் கருப்பு அப்படின்னு சொல்ல, காகம் கருப்பு நிறம். நெக்ஸ்ட்டு தோத்தா, தோத்தா கைசாஹை, அதாவது தோத்தானா கிளி பேரட், எப்படி இருக்கிறது. கைசா ஹவ், தோத்தா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிளி ஹராஹை, ஹரானா க்ரீனாக இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. தோத்தா இப்போ கிளி என்ன கலரில் இருக்கும், பச்சை இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இது இக்கு யா, இது கால ஹாஃப் லெட்டர் இக் யா கியா, தோத்தா காலாஹை, என்ன கிளி கருப்பாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. காலனா கிளி வந்து பிளாக் கலரா கியா அப்படின்னு கேட்குறாங்க. நஹி, இல்லை. ஏன்னா தோத்தா என்ன கலர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஹரா ஹரா க்ரீன் கலருன்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, காலா கருப்பான்னு கேட்குறாங்க க்வெஸ்சன். அப்போ என்ன எழுதணும், இல்லைன்னு சொல்லுவீங்களா, நோ, அதுக்கு நஹி. தோத்தா காலா நஹி ஹை, கிளி கருப்பு நிறம் கிடையாது. ரெண்டு இடத்துல நஹின்ற வார்த்தை நீங்கள் எழுதணும். எப்பவுமே நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதும்போது நஹி நீங்கள் கம்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் நஹியில் எழுதணும். நெக்ஸ்ட்டு ராதா கோ கௌவா ப ச இந்தித் பசந்த் ஹை யா தோத்தா. ராதான்றது ஒரு கேர்ளோட நேம், ராதாவை இருக்குது. கௌவா பசந்த் ஹை யா தோத்தா, ராதாவுக்கு காகம் பிடிக்குமா இல்லை கிளி பிடிக்குமா அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன். அதுக்கு என்ன எழுதணும், ராதா கோ தோத்தா பசந்த் ஹை. இதுலேயே இருக்கும், இந்த க்வெஸ்சனுக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இங்கே பாருங்கள், ராதா கோன்றது க்வெஸ்சன்லே இருக்கா, தோத்தான்றதும் க்வெஸ்சனில் இருக்கா, பசந்த்ன்றதும் க்வெஸ்சனில் இருக்கா, ஹைன்றதும் க்வெஸ்சனில் இருக்கா. அதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணி மட்டும் படிச்சுக்கோங்க. ராதா கோ, அதாவது ராதாவிற்கு கிளி பிடிக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ராதா கியோங், ராதா ஏ கியோங் அப்படின்னா ஒய், ஃபல் கானா சாஹத்தி ஹை, ஃப்ரூட் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ராதாவுக்கு ஏன் ஃப்ரூட் சாப்பிட்றது பிடிக்கும், அதுக்கு என்ன ஆன்சர், ஃபல் கானா. இதிலே இருக்கு பாருங்கள், ஃபல் கானா த இந்து ரூ இஸ்தி, தந்துருஸ்தி அப்படின்னா ஹெல்த் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த வேர்ட்கான மீனிங், ஃபல் கானா தந்துருஸ்தி கேலியே அ இச்சா அச்சாஹை. இது நல்லா பாருங்கள், இந்த லைன் எங்கே படித்தோம், ஃபில்லப்ஸில் படிச்சிருக்கோம். ஃபில்லப்ஸில் அச்சான்றது தான் ஆன்சராக வந்தது இல்லையா. ஸோ அதே தான் இப்போ க்வெஸ்சனில், ஃபல் கானா தந்துருஸ்தி கேலியே, ஃப்ரூட் சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கு அச்சாஹை நல்லது, இஸ்லியே அதனால் ராதா ஃபல் கானா சாகத்திஹை. இஸ்லியேன்னு மட்டும் எழுதிட்டு இதெல்லாம் இந்த லாஸ்ட் லைன் க்வெஸ்சனில் இருக்குது பாருங்கள், ராதா ஃபல் கானா சாகத்திஹை, இந்த கியோங்கன்றதை எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ப கீஜே, பக்கீஜே கே ஃபூ இல் ஃபூல், பக்கீஜேனா கார்டன், ஃபூல்னா ஃப்ளவர்ஸு, கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸு கை சேஹைம், எப்படி இருக்கிறது.
கைசேனா எப்படி இருக்குது, அது கார்டனுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கும், மோஸ்ட்லி ஃப்ளவர்ஸ்னாலே அழகாக இருக்கும், அதுதான் நம்மளோட ஆன்சர். பக்கீஜே கேஃபுல் சூ இன் த இர் சுந்தர், இந்த வேர்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சுந்தர்னா அழகாக இருக்கும். ஈஸி பாருங்கள், க்வெஸ்சன்லேயே இருக்குது. பக்கீஜே கேஃபுல் அப்படியே எழுதிட்டு இந்த கைசேன்ற இடத்துல சுந்தர்னு எழுதி ஹைமன் முடிச்சிருங்க, அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட், பக்கீஜே மேம் அதாவது கார்டனில் கவுன் கவுன் ஆத்தே ஹைம், யாரெல்லாம் வருவாங்க, கவுன் கவுன் ஹூ ஆர் ஆல் இஸ் கம்மிங், ஹூ ஆர் ஆல் கம்மிங் அப்படின்னு கேட்குறேன், யாரெல்லாம் வருவாங்க. அப்போது பக்கீஜே மேம் கார்டனுக்கு ஜென்ரலாக நம்ம சொல்லலாம், யாராவது வருவாங்க, லேடிஸு ஜென்ட்ஸு குழந்தைங்கன்னு சொல்கிறது தான். இப்போ ஹிந்தியில் அப்படியே எழுத போகிறோம், பக்கீஜே மேம் அப்படியே க்வெஸ்சனில் எடுத்துக்கோங்க. பக்கீஜே மேம்ன்றது க்வெஸ்சனில் இருக்குது, யார் யார் வரப்போகிறாங்க, இஸ் த்ரீ, ஸ்த்ரீ அப்படின்னா பெண், பூருஷ், புருஷ்னா ஜென்ஸை குறிக்கிறது, இல்லைன்னா கேர்ள் பாய் அப்படி எடுத்துக்கலாம், இல்லை மேன் விமன் அப்படி எடுத்துக்கலாம், அது விமன் மேன். ப இச்சே பச்சே, பச்சைனா குழந்தைகள் சில்ட்ரன், ச பி சபி ஆத்தே ஹைம், எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் எடுத்துட்டோம், பக்கீஜே மேம் எடுத்துகிட்டு இந்த கவுன் கவுன் அப்படின்றத எடுத்துட்டு ஸ்திரீ புருஷ் பச்சேன்றது எழுதிட்டு ஆத்தே ஹைமன் முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் எயித்து க்வெஸ்சன், அதே கார்டன்லேருந்து தான் ரெண்டுமே கேட்டிருக்காங்க, நிறைய கார்டன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. பக்கீஜே மேம் ப இச்சே பச்சே, அதாவது கார்டனில் குழந்தைகள் இக்கியோங் கியோங் அப்படின்னா ஏன் ஒய் ஆத்தே ஹே வருகிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது கார்டனுக்கு ஏன் குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி வராங்க, கியோங் அப்படின்னா ஒய். பக்கீஜே மேம் அதாவது கார்டனில் ப இச்சே பச்சே அப்படியே க்வெஸ்சன்லேருந்து எழுதிக்கோங்க, பச்சே வரைக்கும் எழுதிட்டு கியோங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கியோங்ன்ற இடத்துல கேல நே, கேலனேனா ப்ளே பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு ஆத்தே ஹைம் க்வெஸ்சன்லேயே இருக்கு பாருங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, இந்த கியோங்ன்றதை எடுத்துகிட்டு கேலனே எழுதுனா போதும். நெக்ஸ்ட் நைன்த்து ஒன்று, ப கீஜே பக்கீஜே கே பி இச் பீச் மேம், அதாவது கார்டனுக்கு நடுவில் மிடில் இக்யா கியானா என்ன இருக்கிறது. ஓகே, பக்கீஜே கே பீச் மேம் கியாஹை, அதாவது கார்டனுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், அதே தான் திருப்பி இந்த க்வெஸ்சன்லேருந்தே பாதி ஆன்சர் இருக்கும். பக்கீஜே கே பீச் மேம் அப்படியே க்வெஸ்சனில் இருக்கான், பக்கீஜே கே பீச் மேம் எழுதிட்டு கியான்ருக்கிற இடத்துல என்ன இருந்தது, நம்ம ஆல்ரெடி ஃபில்லப்ஸில் பார்த்தோம், ஃபழாரா, ஃபழாரானா ஃபால்ஸ் இருக்குது, அருவி இருக்குது, இதெல்லாம் ஸ்பெல்லிங் எழுதி பாருங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு மூ இஹ், மூஹு கே அ இந்த இர் அந்த, மூஹுனா மவுத்துன்னு சொன்னோம் இல்லையா, வாய்க்கு உள்ள அந்த இன்ன உள்ள, கியா கியா ஹைம் என்னென்னலாம் இருக்குது நம்மளுடைய மவுத்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, வாட் இஸ் இன்சைட் த மவுத். அப்போ ஆன்சர் என்ன, மூஹு கே அந்த, அதே தான் க்வெஸ்சன்லேருந்தே பாதி எழுதிடுங்க, மூஹு கே அந்த கியா கியான்னு இருக்கிற இடத்துல யூஸ்வலாக என்னென்ன இருக்கும், நம்ம வாய்க்குள்ளே டீத் இருக்கும், டங்க் இருக்கும் இல்லையா, மூஹு கே அந்த ஜீ இப் ஜீப், ஜீப்னா நாக்கு, அதுதான் டங்க், ஆர் தா இங் இத்து தாங்க்னா டீத்து பல்லு. அப்போது நம்ம மவுத்குள்ளே என்னென்ன இருக்கும், டங்கு அவர் டீத்து நாக்கு மற்றும் பல் அப்படின்னு சொல்கிறாங்க, பற்கள். நெக்ஸ்ட் ஹ மாரே, ஹமாரே கி தனே கித்தனே கா இன் கான் ஹைம், ஹமாரேன்னா நமக்கு, கித்தனேனா ஹவு மெனி, கான்னா இயர், இதை நேம் த பிக்சர்ஸில் படிச்சிருப்பீங்க, கான் வந்து இயர்ன்னு சொல்லிட்டு காது, நமக்கு எத்தனை காதுகள் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, எத்தனை காது, இது ஈஸியான ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹமாரே தோ கான் ஹைம், நமக்கு இரண்டு காதுகள் இருக்கிறது. இப்போ ஆன்சர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது பாருங்க, ஹமாரேன்றது க்வெஸ்சனே இருக்கான், இந்த கித்னே அப்படின்றது எடுத்துட்டு இதுக்கு பதில் என்ன எழுதுனா அந்த நம்பர் தோன்னு எழுதுனா போதும், தோ கான் ஹை க்வெஸ்சனே இருக்கு. ஹம் ஆங்கோங் சே, நாம கண்களால் கியா கர்த்தே ஹைம், வாட் யூ ஆர் டூயிங் வித் யுவர் ஐஸ், டூயிங் அப்படின்னு கேட்குறாங்க, வாட் யூ ஆர் டூயிங் கியானா வாட்டு கர்த்தேனா டூயிங், ஹம் ஆங்கோங் சே நாம் கண்களால் என்ன செய்கிறோம். ஆன்சர் என்ன, யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கண்ணால் பார்க்க தான் செய்வோம், அதுதான் ஆன்சர். ஹம் ஆங்கோங் சே தேக்தே ஹைம், அதே தான் க்வெஸ்சனில் இருக்குது பாருங்கள், ஹம் ஆங்கோங் சே, ஹம் ஆங்கோங் சே இருக்கா, கியா கர்த்தேன்றதை எடுத்துட்டு தேக்கத்தை தேக்தே ஹை பார்க்கிறோம், சீயிங் ஓகேவா, தேக்தே கர்த்தேன்னு போட்டுறக்கூடாது, அந்த கியா கர்த்தேன்றதை ஃபுல்லாக எடுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், தேக்தேன்றதை யூஸ் பண்ணணும். ஹா இத் ஹாத் மேம், அதாவது கையில் கீத்தனி கித்தனி
உங்கலியாங் ஹைம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஃபில்லப்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா? ஹர் ஹாத் மேம் பாஞ்ச் பாஞ்ச் உங்கலியாங் ஹைம்னு ஃபில்லப்ஸில் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுதான் இங்கே ஆன்சர். ஹாத் மேம் கித்தனி உங்கலியாங் ஹை. இங்கே வெறும் ஒரே ஒரு ஹாத்துன்னு சொல்லியிருக்கிறதுனால கித்தனின் இருக்கிறதுல ஹவு மெனி எத்தனை விரல் இருக்கும் ஒரு கையில்? ஐந்து இல்லையா? ஐந்துக்கு ஹிந்தியில் என்ன? பாஞ்ச். அப்போ ஆன்சர் பாருங்கள், ஹாத் மே பாஞ்ச் உங்கள் யாங் ஹைம், கையில் ஐந்து விரல்கள் இருக்கின்றன. உங்கள் யாங் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் ஃபிங்கர்ஸ், உங்களி அப்படின்னா ஃபிங்கர், உங்கள் யாங் அப்படின்னா ஃபிங்கர்ஸ். நெக்ஸ்ட் இதுதான் இதோட லாஸ்ட் 14th முடியுது. ஏன்னா நமக்கு வந்து டோட்டலாக 27 இருக்கு இல்லையா, அதை 28 கன்வெர்ட் பண்ணி 14 பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஒன் தான் நம்ம பார்க்குறோம். இதோட இந்த 14 ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு, ஏன்னா இது வரைக்கும் தான் நம்ம எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். லாஸ்ட் ஒன் சபி, சபின்னா ஆல், அ இங்கோங் அங்கோங்னா பார்ட்ஸ், எல்லா பார்ட்ஸுக்கும் கஹாங் சே எங்கேருந்து, ஷ இக்தி சக்தி மெலத்தி ஹை. அது இந்த சக்தின்றது உங்களுக்கு அந்த பிரிண்டிங்னால இந்த மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலாக இது எப்படி எழுதுவாங்கன்னா ஷ இக்ல பாதி ஷ இக்தி சக்தி அப்படின்றது தான் இந்த லெட்டர் வந்து பிரிண்டிங்கில் இந்த மாதிரி வரும். ஸோ அதனால் இது புரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. ஷ இக்தி சக்தினா எனர்ஜி, மீ ல தி மிளத்தி ஹை, அதாவது எல்லா பார்ட்ஸுக்கும் எங்கேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே நம்ம ஃபில்லப்ஸில் பார்த்துருக்கோம். சபி அங்கோங்கோ எல்லா பார்ட்ஸுக்கும், போஜ இன் போஜன் சாப்பாட்லேருந்து தான், ஃப்ரம் ஃபுட் வி கெட் எனர்ஜி சக்தி மெல்தி ஹை. அதே தான் ஆன்சர் என்ன பண்ண போகிறோம், சபி அங்கோங்க கொஸ்டின்ல இருக்குது கஹாங் சே, கஹாங்கிற இடத்துல போஜன் எழுதிட்டு போஜன் சே சக்தி மெல்தி ஹைன்னு ஆன்சர் எழுதி முடிக்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் முடியுது. ஸோ இந்த வீடியோஸை நல்லா பார்த்து மீனிங்ஸ் எழுதிக்கோங்க, நல்லா ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லா ஸ்பெல்லிங்ஸும் ப்ரொனவுன்சேஷனோட நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.